ஹிந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக எல்ஐசி இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி நிறுவனத்தின் இணையதளத்தின் முகப்பு பக்கம் பெரும்பாலான மத்திய அரசின் நிறுவனங்களின் இணையதளத்தை போல ஆங்கில மொழியில் இருக்கும். இதில் முகவர்கள் தங்களுக்கு தேவையான மாநில மொழிகளை தேர்வு செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாக எல்ஐசி இணையதளம் மாற்றப்பட்டுள்ளதாகவும், இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்வு செய்யும் வாய்ப்பு கூட ஹிந்தியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இத்தகைய கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்பு நடவடிக்கை மூலமாக இந்தியாவின் பன்முகத்தன்மையை மத்திய அரசு சிதைத்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், அனைத்து மாநில மக்களின் பங்களிப்புடன் இயங்கி வரும் எல்ஐசி நிறுவனத்திற்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட எப்படி தைரியம் வந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோன்று எல்ஐசி இணையதள முகப்பு பக்கத்தை ஹிந்தியில் மாற்றம் செய்ததற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும், அது ஏற்புடையதல்ல என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து எல்ஐசி தரப்பிடம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதள முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் இருப்பதாகவும், அதை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு எல்ஐசி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க நேரிடும் என திருச்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு மாவட்டந்தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடந்த கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, கோகுலேந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திருச்சியில் கட்சி நிர்வாகிகளிடையே ஒற்றுமை இல்லை எனவும், இனிமேல் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் எனவும் கூறினார். முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது கவனிக்காமல் நிர்வாகிகள் அவர்களுக்கு புல் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கடிந்து கொண்டார். இதே நிலை நீடித்தால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும் எனவும் தங்கமணி குறிப்பிட்டார். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால், கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால், இந்த கூட்டம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடைபெறுவது போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றது எதற்காக என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். சசிகலா முதலமைச்சராக கூடாது என்பது இறைவன் எழுதி வைத்தது என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு கடவுளின் ஆசை இருப்பதாக கூறினார். முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து உட்கார்ந்திருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகணும்னு எல்லா நடவடிக்கை எடுத்தாங்க. திரு எடப்பாடி அவர்கள் நாங்கள் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு நாள்ல அவங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்து தினகரன் அவர்கள் மற்றவங்க எல்லாம் பாருங்க, நீங்க ரெண்டு நாள் அவங்க முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நீதிபதி 4 வருஷம் தண்டனை, அந்த அம்மா சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப இறைவன் அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறேன்.